எத்தனை இன்டர்வியூ எத்தனை படி ஏறுறது ஒரே அலைச்சலா இருக்கு. இந்த எம்சிஓ சீசன் வந்ததுல இருந்து என்னோட பழைய வேலையெல்லாம் போய் நான் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிட்டேன். என்னோட கண்ணீரை நான் உள்ளுக்குள்ள வச்சு நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன். போன்ற வேலையின்மை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, நோய்கள், இழப்புகள், குழந்தையின்மை போன்ற இத்தனை சூழ்நிலை நாம் சந்திச்சு கொண்டு தாங்க இருக்கிறோம். இதை பற்றி மற்றவர்களையும் நம்ம ஷேர் பண்ணும் போது அவர்கள் என்ன நம்மளை இலக்காரமாக நினைச்சிருவாங்களோ, அலட்சியப்படுத்திடுவாங்களோ, இல்லை கேலி கிண்டலுக்கு ஆளாயிருமோ, நம்மளோட பலவீனங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்ற ஒரு பயத்தினால பல வேலைகள் நம்மளுக்கு கண்ணீரும் கவலையும் நம் தலையணிங்க தாங்க ஷேர் பண்ணி கொண்டு இருக்கு. வேதாகமத்தில் சங்கீதம் 56:8 என் அலைச்சலைகளை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்மளுடைய கண்ணீரும் கவலையும் மனிதர் கண்களுக்கு அலட்சியமா தாங்க இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ஒவ்வொரு கண்ணீர்களையும் துருத்தியில் வச்சிருக்காரு, அதாவது ஒரு பாட்டில வச்சிருக்காரா. அது மட்டும் இல்லாதபடி அவர் ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாருங்க, கணக்குல வச்சிருக்காரு என்று சொல்லப்படுகிறது. அவர் நம்மளை எவ்வளவு ஒரு வேலியபிளான பர்சன், அதாவது ஒரு ஸ்பெஷலான பர்சனா பாக்குறாரு பாத்தீங்களாங்க. மற்ற கண்ணுங்களுக்கு நம்ம அலட்சியமா தெரிஞ்சாலும் கூட அவரோட கண்ணுங்களுக்கு நம்ம என்னைக்கு விசேஷித்தவர்கள் தாங்க. அதனாலதான் நம்மளோட கண்ணீர்களை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம் கண்ணீர் வேதனை யாருக்குமே தெரியல என்று சோர்ந்து விடாதீங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் காண்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். Your tears will be recorded. உங்கள் கண்ணீர் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கற வரைக்கும் Have a nice day.